இது வரைக்கும் நீங்கள் ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி மொசைக் டைல்ஸ், ஈச் ஆஃப் ஏரியா 1 square decimeter எக்ஸாக்ட்லி கவர் அ ஸ்கொயர் ஷேப்டு வரண்டா. How long is each side of the square-shaped veranda? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயர்ஷேப்டு வரண்டாவுடைய சைடுடைய நீளம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நம்மளுக்கு இங்கே டெசிமீட்டரில் இருக்கனால ஆன்சர் வந்து டெசிமீட்டரில் தான் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 225 square shaped மொசைக் டைல்ஸ், மொத்தம் 225 square shaped மொசைக் டைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்னொன்னுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 1 square decimeter வந்து நம்மளுக்கு கவர் பண்ணுது. ஸோ அப்போ அந்த வராண்டா ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அப்போ ஃபுல்லாக கவர் ஆகும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சைடுக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படும், ஒரு சைடுக்கு வந்து எவ்வளோ இருக்குது லென்த் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஷேப்டு வராண்டா, ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்டு இதுதான் ஒரு வராண்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கொயர் ஷேப்டு வராண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்கொயர் ஷேப்டு வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் ஸ்கொயர் ஷேப், நீங்கள் நல்லா கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்டு வராண்டால ஸ்கொயர் ஷேப்டு மொசைக் டைல்ஸ் 225 நம்ம வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 225 ஸ்கொயர் ஷேப்டு டைல்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 225 டைல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ ஒரு சைடில் இந்த சைடுடைய லென்த் வந்து எவ்வளோ அப்படின்றத தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஷேப்டு வராண்டா ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் டைல்ஸையும் அப்போ ஒரு ஒரு டைல்ஸுடைய ஸ்கொயர் டெசிமீட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஏரியா தெரியும். அப்போ மொத்தம் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எத்தனை, 225 டைல்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் 1 square டெசிமீட்டரோட பார்த்தீங்கன்னா 1 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 225 into 1 தட் இஸ் ஈக்குவல் டு 225. ஸோ இது வந்து ஸ்கொயர் ஷேப்புன்றதுனால ஸ்கொயருடைய ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 225. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது ரூட் ஆகிடும். ஸோ 225 ரூட் எடுக்கும்போது 15. ஸோ 15 சார் வந்து 225. ஸோ 15 டெசிமீட்டர்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. ஸோ இப்போ ஏன்றது சைடு. ஸோ அப்போ சைடு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஏ, ஒரு ஸ்கொயர்னா இந்த சைடு ஸோ ஏன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சைடு ஏ, இந்த சைடு ஏ, இந்த சைடு ஏ. ஸோ சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஏ வந்து 15 centimeter கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு லாங் இஸ் ஈச் சைடு ஆஃப் த ஸ்கொயர் ஷேப்டு வரண்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சைடை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு 15 centimeter. ஸோ ஏ சைடு ஆஃப் அ ஸ்கொயர் வரண்டா இஸ் ஈக்குவல் டு 15 decimeter அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. ஸோ டெசிமீட்டர் கொடுத்துருக்கனால டெசிமீட்டரில் எழுதணும், மறக்காமல் யூனிட்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த